வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பராக செம்ம டேஸ்டான சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 15-20 அதாவது ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்படும். ஒவ்வொரு வெங்காயத்தையும் எடுத்து நம்ம நாலாக லைட்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கணும். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதோ நம்மளோட தக்காளி பேஸ்ட் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. நான் இந்த ரெசிபிக்கு இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் இஞ்சி விழுது, அரை டீஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்தலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். மசாலாலாம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்தலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதெல்லாம் வத்தி நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கினதும் அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேருங்க. இதோட அரை கப் தயிரும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் ஊற வச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வேகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மூடி போட்டு வேக விடுங்க. வெங்காயம் வெந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். இதோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, வெங்காயம் கூட நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நறுக்கிற கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு நீங்கள் சாதத்துக்கு மட்டும் ஊற்றி சாப்பிட்ணுங்கிறது இல்லை, தோசை சப்பாத்தி இட்லின்னு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாமல் வெங்காய குழம்பு பார்த்தாச்சு. அடுத்ததாக புளி ஊற்றி வெங்காய பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் எதையும் அரைக்கவோ எதுவும் தாளிக்கவோ தேவையில்லை. ஸோ சூப்பர் சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 20-25 பல் பூண்டு வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் 20-25 சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப பெஸ்ட். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க.
வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதோ சூப்பராக குக் ஆயிடுச்சு, வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதே மாதிரி பூண்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேருங்க. இந்த குழம்புக்கு கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் தரும், ஸோ தாராளமாகவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கலாம் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள். இதோட தேவையான அளவு உப்பு சேருங்க. இதெல்லாம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/11 சைஸ் புளியை நல்லா ஒரு கப் தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா கரைச்சி இதில் ஊற்றுங்க. இது மிச்சம் இருக்கிற புளி தண்ணி ஒரு 1/2 கப் வந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவை, ஸோ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. நல்லா கலந்து விடுங்க, மூடி போட்டு இதை வேக விடுங்க. ஒரு ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இந்த அடுப்பில் வைக்கணும். இதோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு குழம்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.